हेलो फ्रेंड्स वेलकम टू ब्रह्मास्त्रम चैनल नम्बर चैनल इप्पो मीन कुळम्ब एप्पडी वेक्कुरदुन्नु पाक्कलाम इदु ग्रामत्तु स्टाइल सूपरा इरुक्कुम वांग एप्पडी पण्रदुन्नु पाक्कलाम फर्स्ट नम्ब ओरु अर किण्ण अळवुक्कु पुळि करिच्चि एडुत्तुक्कलाम नल्ला तिक्का करिच्चि एडुत्तुक्कोंगा ओरु अर किण्ण अळवुक्कु அடுத்து அதில் நம்ம 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க சாம்பார் மிளகாய்த்தூள் அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் போட்டு நல்லா புளியில் கரைச்சி வச்சுருங்க அதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க இந்த மசாலாவோட புளி தனி கரைச்சி தனியாக வச்சுருங்க அடுத்து நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு வந்து ஆயில் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆயில் ஹீட் ஆகிட்டோடனே அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க அடுத்து 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இந்த வெந்தயம் மிளகு சோம்பு இதெல்லாம் போட்டிங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும் வில்லேஜ் ஸ்டைலில் இப்படி தான் பண்ணுவாங்க கிராமத்து சமையலில் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுங்கள் மிளகுத்தூள் போடுறதுக்கான இந்த மாதிரி மூல மிளகாய் போட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு எண்ணெயில் பொரிஞ்சிச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா வரும் அடுத்து நம்ம 2 பெரிய வெங்காயம் வந்து நல்லா தூளாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையே போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா குக் ஆகட்டும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ஆயிலில் வெங்காயம் நல்லா குக் ஆகட்டும் அடுத்து அதில் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதெல்லாம் போட்டுட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம் அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையே சேர்த்துடலாம் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் நல்லா எல்லாம் நல்லா வேகணும் எண்ணெயில் நல்லா தக்காளி மசிஞ்சு வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது வேகத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ஆல்ரெடி அந்த புளி தண்ணியில் நம்ம 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம் இப்போ 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வேகட்டும் நல்லா வேகிற வரை கலக்கி விடுங்க பாருங்கள் நல்லா வெந்துடுச்சுங்க நல்லா வதங்கிடுச்சு கலர் மாறி வந்துடுச்சு தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சு தூள் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலக்கி விடுங்க நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து இந்த வெங்காய தக்காளிக்கு தனியாக கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி புளியில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கோம் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் சாம்பார் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த வெங்காய தக்காளியோடு நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த மசாலாவோட ஃப்ரை ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி புளி தண்ணிலேயே மசாலா இருக்குது இதுலேயும் கொஞ்சம் மசாலாவோடு வெந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இந்த குக்காக ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மசாலாவோட வெங்காய தக்காளி குக் ஆகிட்டோடனே நம்ம அந்த புளி தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி புளி தண்ணி நல்லா கட்டியாக கரைச்சி மசாலாலாம் கரைச்சி ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா திக்காக வர வரைக்கும் கொதிக்கட்டும் அது வரையும் அப்புறமா மீன் நம்ம ஆட் பண்ணலாம் புளியெலாம் நல்லா கரைஞ்சி அந்த எண்ணெய்லாம் திரிஞ்சு மேலே வர வரையும் வெயிட் பண்ணுங்கள் அது வரையும் குக் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும் இப்போ குக் ஆகிடுச்சுங்க இதில் மீன் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் மீன் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சால் போதும் மீடியம் ஃப்ளேமில் பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா கொதிச்சு இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு மீன் போட்டு ஒரு 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு சூப்பரான கிராமத்து சுவையில் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ